ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd. இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும், தனுஷ்லேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேது போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அதை அழித்து கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும், விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க. தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ரிஷபம் ராசி ராகு கேது பெயர்ச்சி. ரிஷபம், ரிஷபத்தில் பொதுவாக ராகு வருது ஒரு நல்ல விஷயம், அதிர்ஷ்டம். பொதுவாகவே பொருளாதாரத்துக்கு இந்த ரிஷபத்தில் ராகு வந்தால் நல்லது. சரி, ரிஷப ராசியிலே நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த ராகு என்ன பண்ணும்? ரிஷபத்தில் ஜென்மத்தில் அதாவது ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு வரும்பொழுது அது வந்து தலை அப்படின்னு சொல்லுவோம். ராகுவே வந்து ஒரு தலை தான், கேது வந்து ஒரு வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராகு கேது 1 and 7 வந்ததுன்னா நீங்கள் எதில் வந்து கேர் எடுக்கணும், எதில் வந்து கொஞ்சம் நல்லதாக நடக்கும் அப்படின்றத ரெண்டு விஷயமாக நீங்கள் பிரித்து பார்க்கும்பொழுது ஃபேமிலி லைஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி கல்யாணம் பண்ண போகிறீங்கனாலும் இந்த ரிஷபராசிக்கு இப்போ தடங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த கோள்கள் ரெடியாக இருக்கும். பர்த் சார்ட்லேயும் உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா இந்த தடங்களை இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ராகு முதல் வீட்டில் வரும்பொழுது இந்த பயம், தேவையில்லாத குழப்பம், தேவையற்ற சந்தேகம், இந்த 3 குணங்களை அது உண்டாக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராகு வந்து ஒரு நிழல் கிரகம், ஒரு சாயா, ஒரு பிம்பம், ஒன்று இல்லாததை இருக்கிற மாதிரி காமிக்கிறதா ராகு. அதனால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உண்மையாக ஒன்று நடந்திருக்காது, அது நடந்திருக்குமோன்ற சந்தேகத்தை தூண்டிவிடும். அதே மாதிரி இந்த ராகு ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கும் பொழுது ஒரு இனம் புரியாத கவலை அல்லது பயம்னு சொல்லலாம். நடக்காதெல்லாம் நடந்துருமோ, கெடுதலாக நடந்துருமோ நினைக்க வைக்கிறது ராகு. அது நடக்குதோ இல்லையோ, இது வந்து இந்த ராகு ஏற்படுத்தக்கூடியது. ஸோ உங்கள் உணர்வுகளில் நீங்கள் வந்து இந்த விஷயங்களை சிந்திக்கும் பொழுது இதை எப்படி நீங்கள் முறியடிக்கலாம்னா தியானம் பண்ணலாம். தியான பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணும், மனசை ஒரு அமைதிப்படுத்தும். பிராணாயாமம் பண்ணும் போதும் உங்களுக்கு மனசு ஒரு கட்டுப்பாடு வரும். தெய்வ வழிபாடுகள், பூஜைகள், மந்திர ஜபங்கள்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும்னா ராகுவுடைய இந்த உணர்வுகள்லேருந்து உங்களை விடுவித்து கொடுக்கும். இது ராகுவால் ஏற்படக்கூடிய பலன். கேது 7 இடத்துல. ஸோ 7th ஹவுஸில் கேது வரும்பொழுது உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அது. இந்த கணவன் மனைவி, நீங்கள் ஆணாக இருக்கலாம் இல்லை பெண்ணாக இருக்கலாம், உங்களுக்கு அந்த கணவன் மூலியமாகவோ இல்லை மனைவி மூலியமாக தொந்தரவுகள் கொடுக்கும். அவங்க உங்களை புரிஞ்சிக்காத மாதிரி தோணும், அவங்க பேசுகிறதுலாம் உங்களுக்கு மனசில் வந்து ஒரு கவலையை உண்டாக்கும், ஒரு வழியை உண்டாக்கும். இதுதான் வந்து இந்த ராகு கேது செய்யக்கூடிய பலன்கள். இதில் ராகுடைய என்ட்ரி பாருங்கள், எக்ஸாக்டாக செப்டம்பரில் இந்த 23rd ராகு கேது டிரான்சிட் நடக்கும் பொழுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராகு செவ்வாயுடைய ஸ்டாரில் தான் உள்ள என்ட்ரி, மிருகசீடா. இந்த மிருகசீடாவில் ராகு உள்ளே நுழையும் பொழுது அந்த நட்சத்திரம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கலஸ்தர நட்சத்திரம் அப்படின்னா என்ன, உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து 7, அது விருச்சிக வீடு. அந்த வீட்டுக்கு அதிபன் செவ்வாய், அந்த செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீடமில் ராகு உள்ளே நுழையும் பொழுது கணவன் மனைவி இஷ்யூஸ் தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ லவர்ஸ்க்கும் இது உண்டு, அதே மாதிரி வரன் பார்க்குறவங்களுக்கும் தடங்கள் எப்படியாவது ஏற்படுத்துகிறோம். இதெல்லாம் தான் முதல் இஷ்யூ. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். நம்மளுடைய கிரக நிலைகள் இப்படி இருக்குது, நம்மளுடைய டிரான்சிட் இப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி உணர்வுகள் வருது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு என்ன வழிபாடு, இதுக்கு என்ன நீங்கள் வந்து மந்திர ஜபம், இதுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதுவும் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு கேது தோஷம் இருக்குதா? ஏன்னா அவுட் ஆஃப் 100 ஹாரோஸ்கோப் எடுத்திங்கன்னா
70 to 75% ராகுக்கு தோஷம் இருக்கும், சிலருக்கு 80% கூட வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கேது 7 இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமானா சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு, 7 கேது, இந்த குடல் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ரிஷபத்தில் வந்து ராகு வந்துட்டாருன்னா கண் சம்மந்தப்பட்டது, பல் சம்மந்தப்பட்டது, வாய் சம்மந்தப்பட்டது, இல்லை அலர்ஜி, சில பேருக்கு வந்து இந்த வீசிங் சொல்கிறது, இல்லைனா சளி தொந்தரவு, இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேது 7 இடத்துல இருக்கும்பொழுது இந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றது, டிசென்ட்ரிக்கல் ஏரியாவில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, குடலில் வந்து அசிடிட்டி வர்றது, இதெல்லாமும் பிரச்சனைகள் உண்டு. பிறவி ஜாதகம்லேயே யாருக்கெல்லாம் ராகு கேது வந்து தோஷமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே வந்து ராகு கேதுவெல்லாம் ப்ரீதிங், அந்த வாயு சம்மந்தப்பட்ட கோல் வந்து ராகு. இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் கூட அதுதான் நம்மளோட உடம்புல உள்ள நச்சுத்தன்மையும் கழிவையும் வெளியே தள்ளுறது. ஸோ கேதுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ரிஷப ராசிக்காரங்க அடுத்த ராகு கேது பேச்சால் மட்டும் நான் சொல்கிறது ஓவரால் பலன் கிடையாது, ராகு கேதுவால் மட்டும் உண்டாகக்கூடிய பலன்கள் சில தடங்கள், சில குடும்ப ரீதியான உறவுகளில் பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுக்கு சில ஆரோக்கிய இதெல்லாம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, முதல் வீட்டிலேருந்து ஏதாவது நன்மையே செய்யாதா, எந்த நன்மையும் செய்யாதான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேர்த் சார்ட்டில் ராகு வந்து ஒருவேளை ஃபினான்ஷியல் ஏரியாவையோ இல்லை கேது ஏதாவது ஒரு கோள்கள் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதன் மூலிமா கொஞ்சம் தனலாபத்தை கண்டிப்பாக தரும். இது ராகுவால் ஏற்படக்கூடிய பலன். இல்லை இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை கடந்த காலங்களில் அஷ்டமத்து சனி, பட் திஸ் இயர் 2020 பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் ராகுக்கு இது டிரான்சிட் நடந்தாலும் சனி வந்து ராகுக்கு 9th ஹவுஸில், எப்போன்னா உங்களுக்கு இப்போவே வந்து சனி வந்து எக்ஸாக்டாக மகரமில் இருக்கார், வக்ரம் அடைஞ்சிருக்கார். ராகு டிரான்சிட் நடக்கும்போது ராகுக்கு சனி வந்து 9th இடத்துல கனெக்ட் பண்ணும். ஸோ ராகுக்கு 8th இடத்துல சனி இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான பலன் கொடுக்கும். இது 9th இடத்துக்கு போகிறதுனால அவ்வளோவான நெகட்டிவான பலனை கொடுக்காது, குறைச்சிடும். இன்னொரு அட்வான்டேஜ் வந்து நவம்பரில் குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த குருவுடைய பார்வை ராகு மேலே பதியும். ஸோ குருவுடைய பார்வை ராகு மேலே பதியும் போது அதோடைய தீய பலன்களை அது இன்னும் குறைக்கும். கேது மேலே எந்த வகையான கிரக பார்வைகளும் கிடையாதுனால அதை பெருசாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ராகு கேதுவுடைய இந்த டிரான்சிட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமமான அளவில் போனாலே பெரிய விஷயம். ஏன்னா இந்த சர்ப்பங்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயங்கள் இல்லைன்னு அர்த்தம். சனியால் ஆதாயம் இருக்குது, குருவால் ஆதாயம் இருக்குது, சர்ப்பங்களால் ஆதாயம் வந்து பெருசாக கிடையாது. பொதுவாக ராகு ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து நிறைய தடங்களை உண்டு பண்ணோம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாக நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இது தடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அஷ்டமத்து சனியை வந்து நிறைய தடங்கள் உண்டு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பிகினிங்கில் தான் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. அகெயின் இந்த டிரான்சிட் வந்து உங்களுக்கு என்னென்னா சில குழப்பங்களையும் சில தயக்கங்களையும் உண்டாகக்கூடிய ஒரு டிரான்சிட் தான். 3 நட்சத்திரங்களை கடந்து வரும் இந்த ராகு, மிருகசீடம், ரோஹிணி, அதே மாதிரி கார்த்திகை. ரிஷபத்துக்கு கார்த்திகையில் ராகு போகும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷபத்துக்கு அதாவது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஹிணியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ராகு டிரான்சிட் அந்த டிராவல் பண்ணும்போது சகோதர உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. அதேமாதிரி மதர் ரிலேஷன்ஷிப் அண்ட் மதருடைய ஹெல்த் இதில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லது. கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் முதல்ல கேட்டை, அப்புறம் அனுஷம், அதுக்கு அடுத்தது வந்து விசாகம், இந்த நட்சத்திரங்கள்லாம் பயணம் பண்ணோம். இதில் கேது இந்த அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு இன்கம் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஏன்னா அது 7th ஹவுஸில் இருந்தாலும் கூட இந்த ஸ்டார்லலாம் அது ஒரு இன்கம் ஸ்டெபிலிட்டி கொடுத்துரும். இப்படி தான் இந்த ராகுக்கு இது டிரான்சிட் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த ரிஷபத்துக்கு நான் சொல்கிற ஒரு பொதுவான அட்வைஸ், உங்கள் பேர்த் சார்ட்டில் இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த முறை இந்த டிரான்சிட் ரெண்டுமே உங்களுக்கு 100% ஃபேவர் கிடையாது, சில தடங்கள் உண்டு பண்ணும், சில நன்மைகளுக்காக சில தூண்டுதல்களையும் தேவைப்படும். நிதானமாக இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் முயற்சி வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பெயர்ச்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10 இருக்கா, 11 இருக்கா, 2 3 5 8 இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெழுபலனை செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தா தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள். அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில் என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸ் இருக்காரான்னு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய டிரான்சிட் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8 வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் அந்த கேதுடைய ஸ்டார் என்ன,
அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகம்க்கும் என்ன மாதிரியான பலனை தரும். இதில் குறிப்பாக ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தி இல்லை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பாக பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்போ அந்த பிளானெட்டுக்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தசா புத்தியில் என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.